கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரப்பலன் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்க்கலாம். சரி, இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது, மேஷ ராசியில் குரு பகவானும் கன்னியா ராசியில் கேது பகவானும் சுக்கிரன் தனுசூலும் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மகரத்திலையும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மிதுன ராசி வரலும் போய் இந்த 18ஆம் தேதி முடியும் பொழுது, அதாவது 19ஆம் தேதி கார்த்தால பார்த்தேன்னா மிதுன ராசியினுடைய இதுக்கு வந்துடுறோம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த வாரம் 12ஆம் தேதி திங்கக்கிழமை வருது, 13ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது. இது கும்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துக்கு மாறுறார். அது 13ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மாசி மாதம் பிறகுறது. அன்றைக்கே வந்து புத பகவானும் வந்து கும்பத்துக்கு வந்துடுறார். சுக்கர பகவான் தனுசுலிருந்து மகரத்துக்கு வரார். இந்த 3 பெயர்ச்சிகள் இந்த 2வது நாளே நடக்கிறது இந்த வாரத்தில். இந்த வாரத்தில் சந்திர பகவான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி வரலும் போகிறார், அதாவது கும்பராசியிலிருந்து மிதுன ராசி வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தலையான 13ஆம் தேதி மாதம் பிறகுறது பெரிய விசேஷம். மாசி மாதம், மாசி மாதத்துக்கு பெரிய ஏற்றங்கள்லாம் நிறைய இருக்குது, அது வந்து மாசி மாத பலன்களில் போடுறோம். அதற்கு பிறகு பார்த்தேன்னா 15ஆம் தேதி பார்த்தலையான சஷ்டி விரதம், 16ஆம் தேதி பார்த்தலையான ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியனுடைய தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணப்படும். இதன் மூலியமாக வெயில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது சூரிய பகவான் வந்து இதை வந்து சூரிய பகவானின் பிறந்த நாள்னு கூட சொல்லுவாள். ரதசப்தமி அதாவது இது சுக்லபக்ஷ சப்தமி திதி, அமாவாசையிலிருந்து 7ஆம் நாள் சப்தமி திதி வர்றது. இது வந்து ரதசப்தமின்னு பேர். ரதசப்தமி அன்னைக்கு எருக்கையில் ஒரு 7 தலையில் வச்சுட்டு அட்சதை மஞ்சள் இதெல்லாம் தலையில் வச்சுன்னு குளித்தோமே ஆனால் அது பெரிய ஏற்றத்தையும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதும், சூரிய பகவானுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. உடல் ஆரோக்கியம் செல்வம் இதெல்லாம் தனம் எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் வடக்கு நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுறது. ஏன்னா உத்தராயண காலத்தில் அமாவாசைக்கு அடுத்து வர்ற 7ஆம் நாள் ரதசப்தமி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னா, கடகராசி, சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிக்காரகன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும், அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளி நாட்டு போகிறதுக்கு அதை தவிர புதிய முயற்சிகள் வேண்டாம், புதுசாக ப்ராஜெக்ட் சைன் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது என்ன, அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் மட்டும் வந்து கொடுத்துட்டு போங்க அபிஷேகம், உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டமத்தின் தாக் நிச்சயமாக குறையும் அப்படின்றது சொல்கிறவங்க என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் எடுக்கணும் அப்படின்னு பிரயத்தனப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட். இந்த வாரமான 12/2/2024 18/2/2024 வரையில் வாரத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இப்போது உண்டான பலன்கள். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி, ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வீட்டில் இருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானோட சூரிய பகவானும் புத பகவானும் 13ஆம் தேதி அன்றைக்கே வரா, அதாவது இந்த வாரம் 12/2/2024 18/2/2024 வரை உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி அன்றைக்கி மாசி மாதம் பிறகுறதுனால சூரியன் புதன் மற்றும் சனி 3 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 2வது இடத்துல இருக்குது. மகர ராசிக்காரர்களுக்கு வந்து செவ்வாய் கிரகம் சுக்கர பகவானும் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம்.
உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதுனால புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையான ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக தந்தைக்கு சிறு சிறு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து 12ஆம் தேதி மதியம் 1:30 வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் வந்து சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி பகவான் 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, எல்லாம் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் மட்டும் கவனம் தேவையாக இருக்கணும். கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 12ஆம் தேதி மத்தியானம் 1:30 14ஆம் தேதி மாலை 1:45 வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் ராகுவும் சந்திரனும் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அதாவது 14ஆம் தேதி மாலை 1:45 16ஆம் தேதி இரவு 7:30 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். குரு சந்திர யோகம் அமையிறது, கஜகேசரி யோகம்னு சொல்லுவாள். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வீட்டின் அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்காக புதுசாக அட்வான்ஸ் கொடுப்பீங்க, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தாயின் வீட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு வரும். அதை தவிர வந்து தாயின் மூலியமாக நல்ல ஒரு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். அது வந்து 16ஆம் தேதி மாலை 1:30 18ஆம் தேதி ராத்திரி இல்லை 19ஆம் தேதி அதிகாலை 1:30 வரலும் சந்திர பகவான் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர வந்து 5ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே, அதாவது சுக்கர பகவான் இருக்கிறதும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வந்து ஒரு புதிய என்ன சொல்கிறது, பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஏற்றமான வாரம். அதுவும் மகர ராசிக்காரர்கள் இந்த மினரல்ஸு மைனிங் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் வியாபாரம், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வந்தே தீரும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த இது, அதாவது காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.